அன்பான உறவுகளை, வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான விடயங்களை மறந்து அதே போல் மன்னிப்பதன் மூலமாக எவ்வாறு எங்கள் உடல்நிலையில் மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பதை பற்றி நாங்கள் நன்றாக கவனித்துக் கொள்வோம். இன்று பல வியாதிகளுக்கு இந்த நொந்து போன மனம்தான் காரணம் என்று கூறப்படுகின்றது. அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் எங்கள் மனதை சுத்தமாக, அதாவது கவலை இல்லாமல் பழைய பகைகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு பயணிக்கும் போது எங்கள் உடல்நிலையும் பயங்கரமான ஒரு பாதிப்பு சந்திக்க நேரிடுகின்றது. சில வேளைகளில் எவ்வளவுதான் எங்களுக்கு பணம் இருந்தாலும் உடல்நலம் காரணமாக எங்களை அதை அனுபவிக்க முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுகின்றோம். அதைவிட எவ்வாறு நாங்கள் எங்கள் உடல்நிலையை மாற்றி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம் என்பதை பற்றி சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வோம். நாம் ரொம்பவே பாசிட்டிவாக பல விடயங்களை கதைப்போம். இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் அறிவுரை கூறுவோம். ஆனால் ஆரோக்கியம், அதாவது ஹெல்த் என்று வரும் பட்சத்தில், உடல் ஆரோக்கியம் என்று வரும் பட்சத்தில் மாத்திரம் ரொம்பவே நாங்கள் நெகட்டிவாக மாற்றமடைந்து விடுகின்றோம். ஐயோ, டயபெட்டிக் வந்துவிட்டதா, மாற்றவே முடியாது, லைஃப் லாங் மறந்தெடுக்க வேண்டும். ஐயோ, கொலஸ்ட்ரால் வந்துவிட்டதா, இனி லைஃப் லாங் நாங்கள் மறந்தெடுக்க வேண்டும். ஐயோ, ஆர்த்ரைட்டிஸ் வந்துவிட்டதா, ஒன்றுமே பண்ண முடியாது, லைஃப் லாங் நாங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டும். பிளட் ப்ரெஷர் வந்துவிட்டதா, மருந்து எடுக்க வேண்டும் போன்ற நெகட்டிவாகத்தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் இந்த பரம்பரையையும் நாங்கள் ஒன்றாக சேர்த்து ஜெனட்டிக்ஸ் தான் இந்த வியாதிகளுக்கு காரணம் என்றதையும் நாங்கள் சேர்த்துக் கொள்கின்றோம். இதனால் மேலும் நாங்கள் நெகட்டிவாக மாற்றமடைகின்றோம். 90% வியாதிகளுக்கு காரணம் எங்களது லைஃப் ஸ்டைல் தான், அதாவது வாழ்க்கை முறைதான் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. ஒரு வியாதி 5 தலைமுறைகளுக்கு தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் தான் அது ஜெனட்டிக்ஸ் என்று கூறப்படுகின்றது. எங்கள் பரம்பரையை பொறுத்தவரை அவர்கள் மிக மிக ஆரோக்கியமானவர்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் வெளிநாட்டுக்கு இடம்பெயர்ந்து இங்கு சில உடல் ஆரோக்கியங்களை நாங்கள் கவனிக்காமல் தொடர்ந்து ஓடிய வண்ணம் இருப்பதால் தான் பல வியாதிகளுக்கு நாங்கள் ஆளாகி இருக்கின்றோம். இதற்கும் ஜெனட்டிக்ஸ் என்று கூறியவுடன் உடனடியாகவே நாங்கள் எங்களது பெற்றோர், எங்களது மூதாதையர்களை பார்த்து அதோடு நாங்கள் லிங்க் ஆகி இன்னும் நெகட்டிவாக மாற்றமடைகின்றோம். அப்படி இல்லாமல் நாங்கள் மிக 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 ஆரோக்கியமானவர்கள், எங்களது லைஃப் ஸ்டைல் காரணமாகத்தான் பலவித வியாதிகளுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் கட்டாயம் நாங்கள் நம்பியாக வேண்டிய நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். எங்கள் மனம் பாரம் இல்லாமல் இருக்கும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சிலரை பார்த்தால் அடிக்கடி சாபம் விடுவார்கள், அடுத்தவர்களை பற்றி நெகட்டிவாகவே தொடர்ந்து கதைத்த வண்ணம் இருப்பார்கள். நாங்கள் கூர்ந்து இவர்களை கவனிக்கும் பட்சத்தில் இவர்கள் இவ்வாறு கதைப்பவர்களின் உடல்நிலை மாத்திரம் அல்லாமல் அவர்களது வாழ்க்கை முறையும் அதே போல் அவர்களது ஃபேமிலி சிச்சுவேஷன் கூட ரொம்ப நெகட்டிவாகவே தான் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு தொடர்ந்து வியாதிகளும் அதே போல் மன அழுத்தங்களும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அவர்களும் நெகட்டிவாக இருப்பார்கள், அவர்களது ஹெல்த்தும் நெகட்டிவாகத்தான் செயற்படும். நாங்கள் மன்னிக்க பழகும் போது எங்கள் உடலானது பாசிட்டிவ் ஆன வைப்களை உருவாக்குவதாக கூறப்படுகின்றது. இதனால் கோர்டிசோல் குறைந்து உடலில் ஆனந்தம் ஏற்படுகின்றது. உடல் ஆனந்தமாக இருக்கும் பட்சத்தில் வியாதிகள் எங்களை விட்டு விலக ஆரம்பிக்கின்றன. இதனால் வாழ்க்கை செம்மையாக மாற்றமடைகின்றது. பழைய பகைகளை நாங்கள் வைத்து கொண்டே இருக்கும் போது, நாங்கள் பயணிக்கும் போது உடலில், அதாவது வயிற்றில் காணப்படும் கட் மைக்ரோப்ஸ் பாதிப்படைவதாகவும் இதனால் பி வைட்டமின்கள் அளவுக்கு அதிகமாக பாதிப்படைவில் ஆளாகின்றன. இதன் காரணமாக பயம், பதட்டம், நெகட்டிவாக கதைக்கும் தன்மை அதிகரிப்பு, மற்றது கோபம், நித்திரையின்மை, உடம்பு வலி, தலையிடி, தலைமுடி கொட்டுதல் போன்றவை ஏற்படுகின்றன. இதைத் தொடர்ந்து டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், மற்றது கொலஸ்ட்ரால், ஆர்த்ரைட்டிஸ், மற்றது கேன்சர் கூட எங்களை வந்து தாக்க ஆரம்பிக்கின்றன. நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமாயின் கட்டாயமாக எங்களுக்கு நடந்த சிலவற்றை நாங்கள் மறக்க கட்டாயம் பழகிக்கொள்ள வேண்டும். அதேபோல் மன்னிக்கவும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னிக்கும் பட்சத்தில்
நாங்கள் ஆயுள் வரை ஆரோக்கியமாக வாழ எங்களது உடல் எங்களுக்கு வழிவகுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி.